கொற்றவனுக்கு இரு மனைவிகள், இருவரும் கர்ப்பவதிகள். இளையாளின் அண்ணன் துர்ஜயன் தன் அதிகார நிலைக்க தந்தையின் குழந்தை தரணி ஆள வேண்டுமென அவனுக்கு தனி ஆசை. அதன் காரணமாக there.
கும்மாளம், அங்கே நாச வேலை நடத்திவிட்டு அதை மறைக்க இங்கே நடனம். என்ன சிங்காரியின் வாழ்வை சிதைக்க நீ போட்டாய திட்டம்? அது செத்துவிட்டது தெரியுமா? சண்டாளி திட்டமா? என்ன ஆஹா, என்ன நடிப்பு! அக்கிரமக்காரி, உன்னை அக்னியில் தள்ளி பசுக்கினாலும் போதாது. அரசே, கோபம் நீதியை மறைத்துவிடும். நிதானமாக. நிதானம் அன்பாந்தரே, நீரகலம் அந்த நீலியை. மகாராணி, இளையராணி கர்ப்பமுற்றிருப்பதில் தங்களுக்கு பொறாமை, அந்த குழந்தை ராஜ்யத்தில் பங்கு கேட்குமே என்ற பயம், இதன் காரணமாய் இளையராணிக்கு அனுப்பப்பட்ட மருந்தில் தாங்கள் விஷம் கலந்து விட்டீர்கள். இது இளையராணியின் குற்றச்சாட்டு. இதை நம்புகிறீர்களா? நன்றாக நம்புகிறேன். சித்ரா, சிங்காரியை மட்டுமல்ல, உன் சுயநலத்திற்காக என்னை கூட கொலை செய்வாய். அக்கிரமமான கட்டுக்கதை, நான் நிரபராதி, என் நெஞ்சை பிளக்காதீர்கள். சிங்காரியின் கர்ப்பவதி தான். சிங்காரி என் தங்கையாக மதிக்கிறேன். எனக்காக வாதிட யாரும் இல்லை. சிங்காரியின் பக்கம் அவள் அண்ணன், அவள் அன்புக்குரிய மன்னன், சத்திய மாத்திரம் தான் எனக்கு சாட்சி. மகாராஜா, விஷய விளக்கத்திற்கு பாதி பிரதி இருவரையும் ஜாரிக்க வேண்டும். ஏன் நம்பிக்கை? புரிஞ்சு நாட்டு கொத்தவன் அவசரப்பட்டான் என்று அவசியம் வேண்டாம். நீதிமன்றத்திற்கு நீயே ஏற்பாடு செய்யும். கெட்டுவிட்டது, எதிர்பார்த்தது நடக்கவில்லை. நாளைய நீதிமன்றத்தில் நமது சூழ்ச்சிகள் அம்பலமாய்விடும். இந்த துர்ஜயனின் ஏகபோக அதிகாரத்திற்கு சமாதி அமைக்கப்பட்டுவிடும். இந்த தரணியை என் தங்கையின் மகன் ஆள வேண்டும் என்ற ஆசை அழிக்கப்பட்டுவிடும். இதிலிருந்து நாம் மீள வேண்டுமானால் மகாராணி மாள வேண்டும். ஆமாம், இன்றிரவே நமது திட்டம் நிறைவேறியாக வேண்டும். இன்றிரவே நம் திட்டம் நிறைவேற வேண்டும். அப்படியானால் நான் அரண்மனை விட்டு ஓட வேண்டுமா? ஆமாம் மணி, இந்த ஆபத்தில் இருந்து விடுதலை பெற வெளியேறித்தான் ஆக வேண்டும். வெளியேறி அரசரின் வெறுப்பை அதிகமாக்கிக் கொள்வதை விட சாவது மேல். இல்லை, தங்கள் உயிரல்ல முக்கியம் மகாராணி. தங்கள் கர்ப்பத்தில் தவழும் அந்த மாணிக்கம் குறிஞ்சி நாட்டின் நொழுத்துக்குரியது. அதை காப்பாற்ற தாங்கள் இந்த தியாகம் செய்யத்தான் வேண்டும். நான் எங்கே செல்வது அமைச்சரே? சுரங்கத்தின் மூலம் வெளியேறுங்கள். அந்த வழி தங்களை அருகிலுள்ள கிராமத்துக்கு அழைத்துச் செல்லும். அமைச்சரே, கவலைப்படாதீர்கள். அரண்மனையில் அநீதி வாழும் வரையில் அஜ்ஞாதவாசம், பிறகு நியாயம் தங்களை மாளிகைக்கு அழைக்கும். நன்றாக
சிரி, நன்றாக சிரி, சப்தம் போட்டு சிரி, கலகலான சிரி, இதுதானே அவன் கடைசி சிரி. இந்த முட்டாளின் குணம் யார் கண்ணிலையும் படக்கூடாது. தோட்டத்திலே தானே கிடைத்துவிட்டது, வந்தூரே கிடைத்துவிட்டால் நாங்கள் தேவி வைத்திருக்கோம். தேவியின் சாதார விருந்தங்களில் உன்னை சேர்த்துப் போகிறோம். பரிசுத்தமான மனதோடு துர்கை பிரார்த்தனை செய்தீர்கள். துர்கா தேவி, இந்த துன்மார்க்கருக்கு நீயும் துணையா? நரபலியா உனக்கு வேண்டும். உன் நாட்டு என்ன அவ்வளவு ரத்ரஜியா கேட்கிறது? 10 மாதம் சுமந்தேன், படாத பாடுபட்டேன். பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய நான் என் குலவிளக்கை வயிற்றோடு வைத்து உனக்கு பலி கொடுக்கிறேன். இது உனக்கு அடுக்க மாட்டாயே? போதும், தொடக்கட்டும். பக்தர்களே, உங்கள் பக்திக்கு நிற்கினேன். இவளை பலியிட்டு தின்றால் நம் பசி அடங்காது. உயிரோடு விழுங்க தீர்மானித்திருக்கிறோம். இவளை இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள். அப்படியே தாயே. லோகமாதா, உனக்கு தெரியாதா? நான் புயலில் படகு, சுழலில் குறும்பு, இந்த நாட்டு மகாராணி. யார்? மகாராணியா? வணக்கம் மணி. இவ்வளவு நேரம் பேசுவது தேவி இல்ல, நான் தான் இந்த மகாராணி. சீக்கிரம் புறப்படுங்க, மறுபடியும் இந்த காண்டாமிருந்து வந்துடுவாங்க. புறப்படுங்க மகாராணி. பாராளும் மன்னரின் பட்டத்து ராணியாயிருந்தேன். என் வயிற்றில் வளரும் வைரத்தை சிம்மாசனத்தில் வைத்து பார்க்க கனவு கண்டேன். இப்படி பரதேசி கோலம் பூணுவேன் என்று நினைக்கவே இல்லை. மகாராணி, கவலைப்படாதீங்க. இருட்டிலும் நிலவு உண்டு. உங்களை காப்பாற்றுவது இனி இந்த கார்மேகத்தின் கடமை. மகாராஜாவின் மயக்கம் சக்தி உன் மாதாவுக்கு இல்லை, அதனால் நீ மண் குடிசையில் படுத்திருக்கிறாய். உன் பொன் நகரங்களையும் சூரிப்பு தாங்காத என்னையும் பார்த்து புன்னகை புரிய வேண்டிய உன் அப்பா புகையும் எரிமலையாகிவிட்டார். மகாராஜா, எங்கு தேடி மகாராணி காணவில்லையா?
அது மட்டுமல்ல மகாராஜா, மந்திரியையும் காணவில்லை. தேடி போனவர் திரும்பவில்லையா? தேடி போனார் அல்லவா திரும்ப? துர்ஜயா, என்ன சொல்லுகிறேன்? சொல்லக்கூடிய விஷயமா இது மகாராஜா? மகாராணி என்றாலே மந்திரிக்கு தனி பாசம். ஆம், அதனால்தான் நான் சொல்லாமலே தேடப்படப்பட்டிருக்கிறேன். அமைச்சருக்கு அரசாங்கத்தில் தனி விசுவாசம், அதை விட மகாராணியிடம் அபாரமான அன்பு. அந்த அரக்கியிடம் நான் கூடத்தான் அன்பு காட்டினேன். மன்னரின் அன்பு மாற்று குறைந்தது, மந்திரியின் அன்பு மகாராணியை மயக்கியது. என்ன, அரண்மனை வாழ்வையும் அமைச்சர் பதவியையும் துச்சமாக மதிக்கக்கூடியது அவர்கள் அன்பு. நினைக்க முடியாத அக்கிரமம், ஆனாலும் நடந்திருக்கிறது. அவமானம், பெருத்த அவமானம். அயல் நாடுகளுக்கு தெரிந்தால் அதை விட அவமானம். சிங்கத்தின் குகையிலேயே சதி நடத்தி விட்டன சிறுநர்கள், வாளின் முன்னேயே விளையாடி விட்டன வைக்கோ துரும்புகள். கோபதிவர்மனை யாரன அறிந்திருந்தும் அவன் அரண்மனையிலேயே அக்கிரமம். பன்மயக்கொறவர் அந்த துரோகிகளை தேடு வேலை குறியாமல் நடக்கட்டும். நாடெங்கும் பறைசாற்றுங்கள். அந்த உபச்சாரியை கண்டு வந்த மக்கள் கண்ணெதிரே காட்டுங்கள். அந்த ஊரார்களின் ரத்தத்தால் குறிஞ்சி நாட்டுக்கு ஏற்பட்ட களங்கத்தை கழுவுங்கள். அந்த மகாபாதகர்களை மறைத்து வைத்திருப்பது யாரா இருந்தாலும் சரி, மரண தண்டனை, சித்திரபடை. மந்திரி மகாராணி அவர்களை மறைத்து வைத்திருப்பவர் யாராயிருந்தாலும் சரி, மரண தண்டனை, சித்திரவதை. இது மன்னர் உத்தரவு. காளி கோயிலில் ஆண்களுடைய அனுமதி கிடையாது. அபலை பெண்கள் தான் போகலாம். அப்படி போகிற பெண்களும் திரும்ப முடியாது. இது அந்த காலம் முதல் அரசாங்க சட்டம். உங்க ஆள் சொல்ல வரைக்கும் குழந்தைய பார்க்கவே முடியாது. அம்மணி, அக்கிரமம் அஸ்தமித்தால் நல்ல காலம் முடியுமானால் அப்போது சந்திக்கிறேன். இதுதான் உன்னை அம்மா என்று உனக்கு அறிமுகப்படுத்தும் அடையாளம். குறிஞ்சி நாட்டு யுவராஜா. குறிஞ்சி நாட்டு யுவராஜா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறக்க போகிறார். ஜோசியரே, சாம்ராஜ்யங்களே ஆட்டி வைக்கும் வீரபுருஷன் வெற்றி முழக்கத்தோடு பிறப்பான். மங்கள வேளை, மன்மதனி பிடிக்கு மகா சௌந்தர்யவானாய் இருப்பான். சரி, மகாராஜாவிடம் ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக சொல். செத்து குழந்தை அல்லவா பிறந்திருக்கு? நான் சொன்னபடி செய்ப்போ. ஆரம்பமாகட்டும் கொண்டாட்டங்கள். ஆலய பூஜைகள், அர்ச்சனைகள், சமாராதனைகள் சகலமும் நடக்கட்டும். Thank you.
இருக்கிறது. உண்மை வெளிவந்தால் உன் உயிருக்கு ஆபத்து. ¶¶
இந்த வேடம் குறித்து எந்த புறாயும் தப்பியதில்லை. யாருடைய விளையாடுகிறீர்கள்? இந்த கைத்தோட விளையாடுறோம். அகம்பாவக்காரா, அந்தஸ்து தெரியாமல் என் சொந்த விஷயத்தில் தலையிடாது. இந்த ஐயா பணக்காரன் விட்டு மாடுனா பயிரமேறதுக்கு அதிகாரம் இல்ல. இந்த நாட்டு இளவரசன் எச்சரிக்கிறேன், மரியாதையாக பேசு. இளவரசனி சப்பாடி மாடாடி தங்களை சப்பாடி மாடா யாராவது திரும்பினால் இப்படி திரும்பி வந்து அவன் பிறகு யாராவது என் விஷயத்தில் குறுக்கிட்டால் இது என் பிறகு. சும்மா பேசாம
மெல்ல கட்டி வை. நம்மளை கைது பண்ணிட்டான்னா இந்த ராஜ்யத்துல குடிக்க கஞ்சி கூட கிடையாதுப்பா, புறப்படு. ஏய், நான் வரல, நீ வேணும்னா போ. என்ன வரல? பாருங்க வரலையா? ராஜா பயம் போச்சுதே, நல்ல காலம் பொருந்தாச்சுதே. ராஜா பயம் போச்சுதே, நல்ல காலம் பொருந்தாச்சுதே. மக்கள் எல்லோரும் சமமாக வேணும், மக்கள் எல்லோரும் சமமாக வேணும். எந்த தாழ்வும் மறைந்திடவ வேணும், தாழ்வு மறைந்திடவ இந்த சண்டாள. ஹை, இந்த சண்டாள மாடு நடக்கணும், இந்த சண்டாள மாடு நடக்கணும். எங்கு கண்டாலும் சோறு கிடைக்கணும், ஹை, எங்கு கண்டாலும் சோறு கிடைக்கணும். இந்த காடும் கடந்தாகணும், வெகு தூரம் நடந்தாகணும். மாடு கண்டோடும் மனிதன் உழைப்பாலும், பாடுபட வேணும் பலனும் பெற வேணும், பாடுபட வேணும் பலனும் பெற வேணும். நாடு செழிக்கணும் நாமும் பொழைக்கணும், நாடு செழிக்கணும் நாமும் பொழைக்கணும். நடக்க முடியல, குடிக்க கூடில்ல, நடக்க முடியல, குடிக்க கூடில்ல. நடு வழி மேலே பசியாலே மாடுபடுத்ததில்லை, வழி மேலே பசியாலே மாடுபடுத்ததில்லை, உன்னை போல மாடுபடுத்ததில்லை. விடமாட்டே நடப்போமா பிம்பு செய்ய வேண்டாம், விடமாட்டே நடப்போமா பிம்பு செய்ய வேண்டாம். தேகம் குறைஞ்சாச்சு தேகம் மெலிஞ்சுவோம், தேகம் குறைஞ்சாச்சு தேகம் மெலிஞ்சுவோம். நாடும் கடந்தானதே, மருத நாடும் வரலானதே. நாடும் கடந்தானதே, மருத நாடும் வரலானதே. உன்னை துரத்தினான் இளவரசன், உன்னை துரத்தினான் உத்தம்மா, ரவுத்ரன் உன்னை துரத்தினான். ஆத்திரப்பட்டு என்னப்பா பையன், மாளிகைக்காரங்களை மண்குடிச்சு எதிர்க்க முடியுமா? அதற்காக மானத்தை இழப்பதா? அவன் நாட்டுக்குத்தான் இளவரசனை ஒழிய. உன்னை கைது செய்யும்படியாக யுவராஜா உத்தரவு. என்னையா? உண்மையாகவா? என்ன, வர முடியாதா? டே செவிடு, இளவரசர் என்ன சொல்லியிருக்க மாட்டார், வளராத. உன்னைத்தான் சொன்னார், அழுத்தம் திருத்தமாக என் காதில் விழும்படியாக உரத்தி சொன்னார். விபரீதம் முத்தம்மா, கவலைப்படாதே, ஒரு முடிவோடு திரும்புகிறேன்.
முத்தம்மா கவலைப்படாதே, ஓர் முடிவோடுதான் உன்னை கட்டி வர சொன்னேன். நீ ஓடினாய், ஒளிந்தாய், தப்ப முடிந்ததா உன்ன? இது என் ராஜ்யம், நீ என் கொள்ளையில் பூத்த முல்லை. எனக்கு மனம் தர உனக்கு ஆசை இல்லை. இன்று முதல் நீ என் அடிமை, ஆனால் என் பஞ்சனை பசியத்திற்கும் மஞ்சத்து ராணி. ஏ மடையா, இவனை யார் கூட்டிக்கொண்டு வர சொல்லு? நீங்க சொன்னபடி ரெண்டாம் பேருக்கு தெரியாம மூடித்தான் தூக்கிட்டு வந்தோம். முழு முட்டாள் முத்தம்மாளவா கொண்டு வர சொன்னேன்? முத்தம்மாள், அவளை கொண்டு வர என் பிணத்தின் மேல் நடக்க வேண்டும். காலிங்கா, யாரோடு பேசுறா தெரியுமா? தெரியும், நன்றாக தெரியும். நீ யார் என்று உனக்கே தெரியாது, எனக்கு தெரியும். ரவுத்ரா, கோயில் போடு. மரியாதை கெட்டவன் யார், யாருக்கு மரியாதை காட்டுவது? காலிங்கா, வாயால் கடாதே, நீ போகலாம். மாமா, அவன் மகளை எப்படியாவது பைத்தியக்கார, பலாப்பழமே வரப்போகிறது, நீ இந்த எலுமிச்சை நிறுத்தி இயங்குகிறாயே, இதோ பார். யார் மாமா இந்த ரதி? உன் வருங்கால ராணி, மருதநாட்டு இளவரசி. இந்த சந்தோஷத்தை பார்க்க உன் தாய் என் தங்கை கொடுத்து வைக்கவில்லை. மாமா, அந்த குண்டர்கள் அகப்பட்டார்களா? ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். நான் இல்லாவிட்டால் இளவரசனிடத்திலேயே சொல்லியிருப்பாய். வாய் தவறிவிட்டது, இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஆம், உண்மையை சொல்லென்று கடவுளே கட்டளையிட்டால் அப்பொழுது ஊமையாய்விடு. வாயால் அது என் மகள் ரவுத்ரன் மேல் தப்பில்லை. என்ன என்ன? இல்லை, உன்னை யாரென்று தெரிந்தால் அவன் அப்படி பேசியிருப்பானா? அவன் பேசியது மட்டுமல்ல, நான் உயிரோடு இருக்கிற பொழுதே என் மகளை தூக்கி வர கட்டளையிடுகிறான். கல்யாணம் ஆகிற வரையில் வாலிபர்களே இப்படித்தான். காலிங்க, ரவுத்ரனுக்கு விரைவில் திருமணம், மணமகள் மருத நாட்டு இளவரசி. மாதவே
அஞ்சல் அலங்காரத்திலே அஞ்சுகம் என்பார் எனையும் அஞ்சல் அலங்காரத்திலே அஞ்சுகம் என்பார் எனையும் கொஞ்சியே ஆடிடவே ஆகிவிட்டேனே ஆதலினால் இது போதனையே ஆதலினால் இது போதனையே உன்னுடன் கூட பாடியும் விளையாடிடவே கூட்டிக் கொள்வாயே தனக்கொரு காதலருடன் கூடிய தனக்கொரு காதலருடன் கூடிய பேசிடந்தாலே தனியே தான் கெடுத்தால்தான் அவர் கேட்காதனியே கார்மிகராமோ தனியே தான் கெடுத்தால்தான் அவர் கேட்காதனியே கார்மிகராமோ அழகு இனிமே என்னால் நடக்க முடியாது உன் பேச்ச கேட்டு ஊரை விட்டு வந்ததுக்கு என் கால் ஒடிகிறதா மிச்சம் இந்தாப்பா எனக்கும் பசி தாங்க முடியல பைரோ புரட்சி செய்யுது காண்டிப்பா நீ இங்கேயே இரு நான் எங்கேயாச்சும் போய் ஏதாவது வயிற்றுக்கு பார்த்துட்டு வர்றேன் இந்த அனுமான் எப்படி பறந்திருப்பாரு பசியே தாங்க முடியல உயிரோ போய்கிட்டே இருக்கு கொஞ்சம் ஒத்தாசுதான் பண்ணுங்களேன் இது யாரும் மணிமேகலை இல்ல எனக்கு உடனே சோறு வரவழைச்சாள் பொம்பளைங்களுக்கு இறங்கின மனசுன்னு சொல்லுவாங்க அது கூட கொஞ்சம் கூட இல்லையே சரி வேண்டாம் அதோ தெரிஞ்சுக்கார் குடிச்ச அந்த குடிக்கல கொண்டு என்ன வந்து விட்டுரு ஆகாரத்துக்கு வழி பார்த்துட்டு அரை முடிய புரிஞ்சிடுறேன் முடியாது ரொம்ப பாவம் அது நியாயம் போகுது ஆளப்பாரு கடுகு மாதிரி ரொம்ப நீட்டாலும் எடு ஐய் ரொம்ப ஒரு வேளை இந்திரலோகத்திலிருந்து இறங்குறதோ Thank you.
இளவரசி, அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்போது என்னடி வந்து விட்டது? அந்த ஆளுங்களை பார்க்கறதே தப்பு. இனிமே அந்த இடத்துக்கு தினமும் போக வேண்டும். ரொம்ப அவர்களை பார்ப்பது வினோதமா இல்லை? ஆமா, பொம்பளையில கூட பார்க்காம தண்ணீர் தூக்கி இருந்தானே, அது கூட வினோதம் தான். அதெல்லாம் களங்கமத்த இதயத்தின் கட்டுமீறிய வேடிக்கை. களங்கம் இல்லாமத்தான் அந்த குண்டா அப்படி குறுகுறுன்னு பார்த்தானாக்கும். பொடி பைத்தியம், பார்க்கும் போதே அவன் வெகுளி என்று விளங்கவில்லை. ரொம்ப நாளைக்கு கூட. சரி சரி, சி அதற்கில்லடி, அவர்களை பார்த்தது எனக்கு வேடிக்கையா இருக்கிறது. என்னடா எரிய மாட்டேங்குது, ஒரே புகையாங்க. ரொம்ப பேர் நல்லதா இருக்கு. ஏய் ரொம்ப ரொம்ப ரொம்பாபியம், ரொம்ப ரொம்ப யோக ரொம்பானாம், ரொம்ப ரொம்ப. ஏய் அங்க என்ன மந்திரம்? அடுப்புக்கு நெருப்புக்கும் கல்யாணம் நடக்குது. ஆமா வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? உனக்கு சமைக்க கூட தெரியுமா? என்னவா பாதி பொம்பளை ஆகும். ஆமா, இது என்ன? எது இதா தெரியல உனக்கு? இதான் கஞ்சிக்கு கடிச்சுக்க மிளகா. உட்காருங்க, சாப்பிட்டு மெதுவா போலாம். நாங்க அரண்மனைக்கு போகணும். அரண்மனைக்கா? ஆமா, நான் அரண்மனை வேலைக்காரி. அவதான் இல்ல இல்ல வந்து அவளும் வேலைக்காரி தான். அப்படி போடுற தக்குறதையா? அப்ப கவலை விட்டுச்சு. அப்போ ஒரு காரியம் செய். என்ன? உங்க சிபாரிசுல அரண்மனையில எனக்கு ஒரு சமயக்கார வேலை. அது கிடைச்சா போதும். அப்புறம் ஐயா எப்பவும் மாளிகையில தான் அப்படி ஜம்மனு ஒரு பயல மதிப்பான அப்படி ஓத. ராணி ராணி காணி தங்கை தப்பாடி, காணி தங்கை தப்பா, காணி தங்கை தப்பாடி. எங்களுக்கு கை இருக்கு. எனக்கும் இருக்கு. தும்மல எல்லாரும் கெட்ட சேர்ந்துங்கிறாங்களே, அது தப்புன்னு. அதான் இப்படி சொல்லு, நீ ஆகும் சொல்றதும் ஒரு விதத்துல நல்லதா தர முடியுது. அடா அடா அடா, ஆராய்ச்சியும் அழகும். எந்த ஒரு உருகப்படுத்துறியா? என்ன அவன் பேரு? ராணி. ராணியா? ஆடம்பர பேர், மனுஷ ஹிருதயமே இல்லாத ராட்சசியின் பேர். இல்ல, இது எங்க அம்மா வச்ச செல்ல பேரு. நல்ல செல்ல பேரு. எனக்கு இந்த பணக்கார பேர் பிடிக்கல. உனக்கு ஒண்ணும் பிடிக்காது, சும்மா குடி. ஐயோ இந்த கஞ்சியை யார் சாப்பிடுவா? இது கூட கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் பட்டினி கிடக்குறாங்க தெரியுமா? ம், குடி. Thank you.
இது ஏது உனக்கு? அருமல வேலை கையெல்லாம் அவசியம் ஒண்ணு வச்சுக்கணும். இத குற்றவிதம் தெரியுமா? ஓ எங்க கட்டு சண்டையில என்ன ஜெயிக்க முடியாது. நெஞ்சிலே உரமும் கையிலே வலுவும் உள்ளவனுக்கு கத்தி கப்படா எல்லாம் தேவையில்லை. ஒரு முழ கம்பு உன் கத்தியெல்லாம் முறிஞ்சு போயிடும். உங்க வீரத்தைய நாளைக்கு பாப்போம். நல்ல பாரு. ஆனா ஒண்ணு, நான் நடனம் கத்துக்குவேன், நீ பாட்டு தான் கத்துக்கணும். நீ பாடிட்டா குயில் மாதிரி தான் இருக்கும். நீ கேட்டதில்ல அதுக்கு யார் எடுத்து யாரு அப்பா குழந்தைகள் விளையாடுகிறார்கள், பருவத்தின் குறும்பு போகுமா? ராணி யாரும் இல்லை, இவர் குறிஞ்சி நாட்டு மன்னரின் மைத்துனர், சமீபத்தில் இறந்து போன இளையராணியின் அண்ணன், பெரிய அறிஞர், அமைச்சர், சேனாதிபதி. சுருங்க சொன்னால் அந்த நாட்டு மூளையே நான் தான். எங்கே தோன்றிக்கிற? மருதம் குறிஞ்சி இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு மகத்தான இணைப்பை ஏற்படுத்துவதே என் விஜயத்தின் நோக்கம். பார்த்து வாணேன், விவாக சம்பந்தமாக பேச வந்திருக்கிறார். விவாகமா? என்னம்மா கேள்விக்குறி போடுகிறாய்? பெண்களே இப்படித்தான் மகிழ்ச்சியை மறைக்க அவர்களுக்கு நன்றாக தெரியும். ராணி, குறிஞ்சி நாட்டின் இளவரசரை தெரியுமல்லவா? அழகில் மன்மதன், ஆண்மையில் அர்ஜுனன். அவன் பெயரை கேட்டாலே பெண்கள் நடுங்குவர். தெரியும் அந்த இந்திரனை. நீ நினைப்பது தவறு, அவன் சாதாரண மனிதன் அல்ல. ஆமா, மாளிகை மிருகம். ராணி, எனக்கு திருமணம் இப்போது தேவையில்லை. அப்படி சொல், அதற்காக அவனை உங்கள் அரசகுமாரனை அவதூறாக பேசாதே. வாழ வேண்டியவள் நான். கூழாங்கல்லை வைரம் என்று கூறி என்னை ஏமாற்ற நினைத்தால் எதிர்த்து வாதாட எனக்கு உரிமை உண்டு. உரிமை இந்த ராஜ்யத்தில் தான் கேள்விப்படுகிறேன். பெற்றோர் இஷ்டப்படி நடக்க வேண்டிய ஊமைகளுக்கு உரிமை. அன்பரே ஆத்திரம் வேண்டாம், அறியாத குழந்தை, நான் அவளை சமாதானப்படுத்துகிறேன். தாங்கள் அமைதியா இருங்க. அமைதி? இனிமேல அமைதி? என் நாட்டு இளவரசனை என் முன்னே அவமானப்படுத்தியதற்கு பழி தீர்த்துக் கொண்ட பிறகுதான் அமைதி, பரிபூர்ண அமைதி. பெண் கேட்க வந்தவர் சின்னங்கால் பிடரியில் பட ஓடுகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டி புண்ணியம்? புண்ணியம் சம்பாதிக்க வீடா கட்டுவாங்க? சத்திரம் இல்ல கட்டணும். வீடுன்னா ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வாழணும். ஏன், ஆம்பளை மாத்திரம் வளர்ந்தா? அது ஆசிரமம். பொம்பளைதான் வீட்டுக்கு குடும்ப விளக்கு. ஆமா, பொம்பளை விளக்கு, ஆம்பளை விட்டில் பூச்சி. பொம்பளை புஷ்பம், ஆம்பளை வண்டு. பொம்பளை பாம்பு, ஆம்பளை மகுடி. பாவம், சரியான தோல்வி. உங்களை எதிர்த்து யாரம்மா ஜெயிச்சா? உங்க பார்வையே ஒரு பானமாச்ச. மிருக ஜாதியில புலி மானை கொல்லுது, மனித ஜாதியில மான் புலிய கொல்லுது. அப்போ நான் உங்களை கொல்றேன்னா? தீ விட கூறான உன் கண்களை போய் வசந்த காலத்து ரோஜா பூ மாதிரி இருக்கே இந்த கண்ணத்துக்கு, மயிலிறகின் அடி போன்ற உன் பல்லழகிக்கு. துணி எடுக்கிற
மூச்சு முட்டுது இல்ல, கொஞ்ச நேரம் மூச்சு அடைக்கிட்டு தான் இருக்கேன். இது மூச்சு அடக்கினா உயிரில் போயிடும். பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, சும்மா இரு. என்ன சும்மா இந்த கை எப்படி மடக்கு? கண்ணு தெரியும், கண்ணு தெரியல. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அடா அடா அடா, உன் மூஞ்சியும் உன் கையும் உன் வயிறும் ஆஹா, பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தமா இருக்கு? பிள்ளையார் மாதிரி. அப்ப இதுக்கு பேரு பிள்ளையார் நடனா? கால மடக்கு. என்னால முடியாது. இன்னைக்கு இது போதும், பாக்கி நாளைக்கு வச்சுக்கோ. அம்மா விஷயத்தில் குறுக்கிடும் பொழுது அந்த கடவுளுக்கு கூட இல்லை. பாவம், எவ்வளவு நேரம் நிற்பாய்? கொடுத்து கொடு. விட்டுவிடுங்கள். நடக்கும் பொன்வண்டே, ஏன் நடுங்குகிறாய்?
இவளை கொண்டு போய் காளி கோவில் அடையுங்கள். ஏன் என்ன தடுக்கிற? காளி கோவிலுக்குள்ளே இந்த கொம்பளை போனாலும் வெளியே வரக்கூடாது, போ உள்ளே. ஆமா, இது எதுக்கு? அதெல்லாம் போட்டுக்கிட்டாதான் கத்தி சண்டை கத்துக்க சௌரியமா இருக்கும். உங்ககிட்ட வந்து நானும் ஆத்துக்கிட்டேன. உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரண்மனை வாட வீச ஆரம்பிச்சிடுச்சு. ஏ அரண்மனையே என்னதா இருந்தா? என்ன இல்ல இல்ல, நானும் ஒரு ராஜகுமாரியா இருந்தேன்னா அவ்வளவு பெரிய அரண்மனைக்கு நான் தானே யஜமானியா இருப்பேன். ஆமா, நீ தான் யஜமானியா இருப்ப. ஆனா இந்த காண்டிவ உன்னை காலால மிதிச்சு தூர எரிஞ்சிடுவான். அட, அதுக்குள்ள என்ன பயந்துட்ட? நீ ராணி தானேன்னு பாக்குறியா? இது என் இதய ராணி. ஆரம்பிக்கலாமா? என்ன இது தப்பான முறை? பயந்தாங்குள்ளிக்கு இது வழக்கமான பல்லவி. பல்லவிதான், இன்னொரு பாடு. அடே, என்ன சும்மா இருக்க? இந்தா இன்னொரு பாடு. எங்க எங்க இன்னொரு தரம் சொல்லு. கவன மக்கள். ஆமா, இதுக்கு பேர் பாட்டா இல்ல பாட்டான்னு கேக்குறேன். என்ன இது பாட்டு இல்லையா? இது ஆளப்படுற ஆள். ராகாஜும் ராகாகாயும் என்ன கா கா சரியா ஒழுங்கா சொல்லு. ஆமா, ராகாகாயும் ராகாகாயும் ஆண்டவனேஷா ராகாகாயும். எப்படி இப்படி பிரிச்சு பாடினாதான் சங்கீதக்காரங்க சமளிப்பாங்கன்னு? அதனால இந்த இதோ பார், அப்பாவுக்கு நீ தேடி கொடுத்த அருமையான பரிசை. நாடு நகரம் இத்தனையும் துறந்து காட்டுக்கு செல்ல வேண்டும் உன் அப்பா. மணிபல்லவ மன்னன், பெண் அல்லது போர்,
உமது முடிவு உடனே தேவை. கோபதிவர்மன், ஆஹா, என்ன வீரமான எச்சரிக்கை! அப்பா, பதில் எழுதுங்கள். போர் போர் என்று எழுதுங்கள். போதும், உன் வாயால் வந்த வினை. குஞ்சு செய்த குற்றம் கோழியின் தலையில் விடிந்தது. ஏனப்பா இயங்குகிறீர்கள்? இருந்து கூட தன் பகையை எதிர்க்கிறதே. ராணி, நாட்டின் அமைதிக்காக நீ ரவுதிரனை மணந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பா, எனக்காக நீ இந்த தியாகம் செய்யக்கூடாதா? தங்களுக்காக உயிர் தியாகம் செய்கிறேன். மானம் தியாகம் செய்யும் பொருள் அல்ல தந்தையே. ராணி, வெற்றி அவர்கள் பக்கம் என்றால் மானம் என்ன ஆவது? வெற்றி வீரர்களின் ரத்தம் நிர்ணயிக்க வேண்டிய முடிவு. அதை பற்றி இப்பொழுது ஏன் கவலை? வீரர்களின் பலமும் என் பலமும் எனக்கு தெரியும். உன் உபதேசம் வேண்டாம். அப்பா, தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? வேலும் வாழும் வாழ்க்கையில் தோழன் என்று கூறும் வம்சத்தில் பிறந்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் என்று வீரப்பண்பாடும் பரம்பரையில் பிறந்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? ஈட்டியின் பாய்ச்சல் கண்டு இமை குட்டியவன் கோழை, இதை ஹிருதய கீதமாக்கிக் கொண்ட தமிழகத்தில் பிறந்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? வெட்கம், இழிவு, நம் நாட்டு சரித்திரத்திற்கே இழிவு. களம்பல கண்ட கதிரவன் சிரிப்பான், வீரர்களை தாங்கிய இந்த பூமி சிரிக்கும். வேண்டாம், வீர வரலாற்றில் களங்கம் வேண்டாம். மரணத்துக்கு பயந்து மாற்றானுக்கு மகளை கப்பமாக அளித்தார் மணிபல்லவர் என்று மாநிலம் சிரிக்கும். அந்த மாசு படிய வேண்டாம். வேண்டாம் ராணி, கண்போல் உன்னை காப்பாற்றி அந்த கரடி வாயில் தள்ள மாட்டேன். கொக்கரிக்கும் குறிஞ்சி நாடே பெண் கிடையாது, உன் கொட்டத்தை அடக்க போர். மருத நாட்டானுக்கு அவ்வளவு மண்டை கொழுப்பு. கடல் அலைபோல் நம்மிடம் படைகள் உண்டு என்பது தெரிந்தும் களத்தில் இறங்க துணிந்து விட்டான் கபோதி. இளவரசா, இன்றைக்கே யுத்த முஸ்தீபுகள் ஆரம்பமாகட்டும், போர் தளவாடங்கள் புதுப்பிக்கப்படட்டும். இப்போதே கேட்டுக்கொள்கிறேன், இந்த படையெடுப்புக்கு நான் தான் தளபதி. மகிழ்ச்சி, மருத நாட்டின் எல்லைக்கோட்டை அழித்து விடு. குறிஞ்சி நாட்டின் கொடியை மணிவல்லவனின் மாளிகையில் பறக்க விடு. கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் வெற்றி மாலை சூட வழி இருக்கும் பொழுது என்னமாவா வழி? எதிரிகள் தூங்கும் போது படையெடுப்பது, மறைந்திருந்து தாக்குவது. இந்த போர் முறையில் ரத்த செலவு அதிகம் இல்லை, ஆனால் மூளைக்கு கொஞ்சம் வேலை. மாமா சொல்லுது, மகத்தான தத்துவம், வெகு அருமையான தத்துவம். அவர் இஷ்டப்படி நடக்கட்டும். எனக்கு திருமணம் இப்போது தேவையில்லை. ராணி, அந்த அகம்பாவத்தை இப்போது பார்க்கிறேன். கொக்கரிக்கும் குறிஞ்சி நாடே பெண் கிடையாது, போர். மணிவல்லவரே, உமது மாளிகையில் குறிஞ்சி நாட்டின் கொடி பறக்கிறது, அதோடு மருத நாட்டு மானவும் சேர்ந்து பறக்கிறது. மார்க்கத்திக் கொள்ளாதீர்கள், நேர் நின்று எதிர்க்க முடியாத கோழை. அன்று கடல் மடை திறந்தால் போல் கர்ஜித்தாயே. இதோ பார், நீ அலட்சியப்படுத்திய ஆணழகன் உன்னை அடிமையாக்க வந்திருக்கிறான். வீராதி வீரனாக, வெற்றி சிங்கமாக, உன் வாழ்க்கை துணைவனாக. பஞ்சக நதிகள் புலியை கூண்டில் போட்டுவிட்டு போர் பிரசங்கம் செய்யும் சோதாக்கள். உன் புலம்பலை கேட்க நேரமில்லை. மனத்திற்கு உன் சம்மதம் அல்லது மணிபல்லவனின் மரணம். ராணி, சம்மதிக்காதே. என்னை சித்திரவதை செய்தாலும் சரி, என்னை நெருப்பில் தள்ளி புசுக்கினாலும் சரி, என் பிணத்தை காக்கைக்கும் கழுகுக்கும் விருந்தாக்கி அந்த காட்சியை உனக்கு காட்டினாலும் சரி, இந்த சண்டாளனை மணக்க சம்மதிக்காதே. சம்மதிக்க வைக்கிறேன் பா. Thank you.
சொல்லுகிறாய்? வேண்டாம், விடுங்கள். முடியாது, நீ சம்மதித்தால் அன்றி விட முடியாது. சம்மதித்தேன், அவரை விடுங்கள். நாளைக்கு பயணம் தயாராகிக்கொள். அதற்குள் நீ தப்ப முயன்றால் உன் தந்தையின் தலை சாலையில் ஒருவரும் ஜாகிரதை. இவனை பாதுகாப்பில் வையுங்கள். சண்டாளி, உன் கண்களில் பொங்குகிறதே அந்த காமம், உன் உதடுகளின் இடுக்கில் வழிகிறதே அந்த நஞ்சு. இவைகளை வைத்துக் கொண்டு என்னை அடிமையாக்கி என் நம்பிக்கையை அணு அணுவாக சிதைத்து விட்டாயே. அரண்மனை பிசாசை, தங்கள் காதலை பெறுவதற்காக. காதல்? உன் காலவெறிக்காக போட்ட திரையின் பேர் காதல். அழுதல் நாட்டத்துக்கு பேர் அந்திமல்லிகின் வாடை. ஆஹா, ஆலகால விஷத்தை அமிர்தம் என்று நீ ஏமாந்தேன். அஸ்தமனத்தை உதயவனை நம்பி அடியோடு கட்டேன். நரகம் என்று ஒன்று இருந்தால் உன் நரம்புக்கு ஒரு நாகத்தை விட்டு கடிக்க செய்வேன். அப்போதும் இந்த கள்ளியின் நம்பிக்கை மோசத்துக்கு நிவர்த்தி இல்லை. நாட்டின் இளவரசி, இரக்கமற்ற பேய், ஏழைகளின் வாழ்வை வதக்கி அவர்கள் எலும்புகளை மென்று தின்று மேனியை மெருகேற்றிக் கொண்ட ராஜவம்சத்தில் பிறந்த பிரம்மராட்சதி, வனப்பால் மயக்கி வாத்த ஜாலங்களால் வசீகரித்து
நடிப்பால் என் வாலிப உள்ளத்தை உருக்குலைத்து நடுத்தரவில் விட்டுவிட்டாய் நாசகாரி. உன்மேல் குற்றமில்லை. மன்னனுக்கு புது புது ராஜ்யங்களை பிடிக்கும் ஆசை, அவன் மகளுக்கு புது புது கணவர்களை பிடிக்கும் ஆசை. இளவரசி ஆணையிடுகிறேன், வெளியேறுங்கள். வெளியேறுகிறேன், ஆனால் வெறும் கையோடு போகும் உத்தேசம் இல்லை. காதல் வெறியேற்றி என்னை வேதனையிலே துடிக்க செய்த உன் விழிகளை பிடுங்கிக் கொண்டுதான் வெளியேறுவேன். நம்பி அவனை நட்டாற்றில் விட்டதும் இல்லாமல் வெளியே செல் என்று ஆணையிட்ட அந்த இரும்பு ஹிருதயத்தை பெயர்த்துக் கொண்டுதான் வெளியேறுவேன். சனி நடத்துகிறாய், எங்கே வந்தான் அவன்? என்னை கேட்டுக்கொண்டு வரவில்லை. என் வாளுக்கு வந்த விருந்து தவறிவிட்டது. அந்த ஊதார் என் கையில் அகப்பட்டிருந்தால் அவனை உருத்தெரியாமல் ஆக்கியிருப்பேன். வீரர் சந்தேகமா? உன் அப்பனை என் அடிமையாக ஆக்கிய பிறகும் என் வீரத்தில் சந்தேகமா? சந்தேகமே இல்லை. தூங்குகிறவன் தலையில் கல்லை போடுவதில் நீர் சூறாதி சூரர். நான் வேடிக்கை பேச வரவில்லை. பேசும்படி யாரும் பிரார்த்திக்கவும் இல்லை. போதும் துடுக்கு, இப்போதே புறப்படு. இனி உன்னை இங்கே விட்டு வைத்தால் எப்படியாவது தப்பிவிடுவார். ஏய், பயணம் தயாராகட்டும். ஏ காண்டிபா, இந்த பாரு, இங்க இருந்தா கவலை வளர்ந்துட்டு தான் இருக்கும். வா, வேற எங்கேயாவது போயிடலாம். சும்மா பயணம் தயாராகிவிட்டது. ராணி அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். புறப்படட்டும், நீயும் போ. விளையாட வேண்டாம், ஒவ்வொரு வினாடியும் பயங்கரமானது. என்ன உணர்கிறாய்? பேசாமல் இருக்க மாட்டாய்? குறிஞ்சி நாட்டை கொண்டு போய் விட்டால் ராணி தப்பிக்கவே முடியாது. அதை பத்தி எனக்கு என்ன? எனக்கு என்னவா? உண்மையும் நம்பி ஒருத்தி காதலித்தாலே ராஜபோகங்களை மறந்து ஒரு சாதாரண இடையனிடம் மனதை பறி கொடுத்த ராணிக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நம்பி இவளை நட்டாற்றில் விடும் நீரும் ஒரு மனிதனா? தன்னனை மாற்றானுக்கு அடிமையாவதை பார்த்து மகிழ்கிற நீரும் ஒரு மனிதனா? ஆசை காதலிக்க ஆபத்து வந்த சமயத்தில் அதை பற்றி கவலையப்படாத நீரும் ஒரு மனிதனா? உணர்ச்சி இல்லை, வெட்கம் இல்லை, ரோஷம் இல்லை. என்ன சொன்னாய்? அரசகுமாரியானாலும் அவள் ஆசை முழுவதும் உன்னிடம்தானே இருந்தது. அவள் உடல் பொருள் ஆவி மூன்றுக்கும் எஜமானாக உண்மைத்தானே நினைத்திருந்தாள். தன் அந்தஸ்தையும் ஆடம்பரத்தையும் தியாகம் செய்து உமது காதலின் அடிமையாக ஆனதற்கு அவள் மனம் முடிந்து செத்து போவதான் நீர் செய்யும் பிரதி உபகாரமா? என்ன செய்ய சொல்லுகிறாய்? வெகு தூரம் போயிருப்பார்கள், உடனே புறப்பட வேண்டும். சரி, புறப்பட. அவளை கரைக்க முடியவில்லை. அரண்மனைக்கு சென்றால் எல்லாம் சரியாகிவிடும். நாளை வரை பொறுத்திரு. முல்லையை கையில் வைத்துக் கொண்டு முகராமல் இருக்க முடியுமா? உன் அவசரத்திற்காக கசக்கி முகர்வதா? முடியாது, இந்த இரவை வீணாக்க முடியாது. பூமியை தோண்டி பொன்னெடுத்தவன் அதை ஆபரணமாவதற்குள் அவசரப்பட்டால்? உதாரணங்கள் கேட்கவில்லை மாமா. அவள் உள்ளத்தை மாற்ற ஒரு வழி கேட்கிறேன். வழி? கண்ணுக்கினிய காட்சிகள், கருத்தை கவரும் கீதங்கள், களிப்பூட்டும் காதல் நடனங்கள், இவையெல்லாம் கன்னி பெண்களின் மனதை மாற்றும் காம பானங்கள். இப்போது ஏற்பாடு செய்கிறேன். யுவராஜ்,
நடனக்காரர்கள் சிலர் தங்களை காண வேண்டுமாம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது. கூப்பிட அவர்களை. மாமா, ராணி இங்கே அந்த நடனக்காரர்கள். குறுகிநாட்டு பக்கத்துல ஒரு பால் மண்டபம் இருக்கு, அங்க வந்து சேரணும்.
உலக்கெஞ்சாத 100,000 வீரர்கள், குதிரைப்படைகள், கூர்மிழுங்காத ஈட்டிகள், இவ்வளவு இருந்தும் கோட்டை விட்டீர்கள். போர் முனைக்கு தந்திரமே உருவான துர்ஜயம் சென்றும் தோல்வி, வெட்கம். நான் அப்போதே சொன்னேன், ரவுத்ரன் கேட்கவில்லை. என்ன மாமா சொன்னீர்கள்? ராணியின் மனதை மாற்றுவதை பற்றி. ஆமா, நீங்கள் தான் சொன்னீர்கள். அவர் சொல்லியிருப்பார், நீ கேட்டிருக்க மாட்டாய். இல்லை இல்லை, நடனத்தால் அவள் மனதை மாற்றலாம் என்று நினைத்தது தவறு என்கிறேன் நான். அது என் குற்றமா? படைத்தலைவன் நீ. இந்த பரிதாபகரமான தோல்விக்கு நீதான் பொறுப்பாளி. நீ வீரனானால் வெற்றி அல்லது மருத நாட்டு மண்ணில் உன் பிணம். அதில்லை. ஆம், உன் உடலில் வீரரத்தம் இல்லை, நீ என் மகனும் இல்லை. நீ என் மகனும் இல்லை, நீ என் மகனும் இல்லை. காளிங்கன் உண்மையை சொல்லியிருப்பானா? இருக்காது. ரகசியம் வெளிவந்தால் அவன் தலைக்கல்லவா ஆபத்து. ஆபத்தை மறந்த அந்த மண்டு உணரே இருந்தால் ஏன் சந்தேகம்? காளிங்கனை விசாரித்து விடுவோம். அயர்ந்த தூக்கம். அவன்தான் செத்துப்போன கார்மேகத்தின் பேரன். இந்த பெண் யாரா இருக்கும்? இவள் இங்கேயே இருந்து விட்டால் காணாமற் போன முத்தம்மாளின் கவலையாவது தீரும். எஜமான், என்ன திடீர் விஜயம்? நீ மகாராஜாவிடம் விஷயத்தை சொல்லிவிட்டாய். இல்லவே இல்லை. இல்லாவிட்டால் ரவுத்ரனை மகாராஜா அப்படி பேசி இருக்க மாட்டார். எப்படி பேசினார்? எப்படியா? என் நிலைமை நெருக்கடியாகும்படி. உன் உயிரும் என் உயிரும் எந்த ரகசியத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அந்த ரகசியம் அம்பலமாகும்படி. என்னை நம்புங்கள், காட்டி கொடுக்கும் புத்தி இந்த காளிங்கனுக்கு கிடையாது. காளிதேவி அறிய இது சத்தியம். வாயால் கெடாதே. இந்த இவர்கள் இங்கு வர காரணம், காவிரி கரையில் மயக்கமுற்று கிடந்தார்கள். நான் தூக்கி வந்து களைப்பாற்றினேன். இவர்தான் தப்பியோடிய ராணி, மருத நாட்டு இளவரசி. அப்படியா? ஆம், நதிகள் நம் குகையிலேயே மாட்டிக்கொண்டன. ஆற்றலுடன் வருகிறேன். என்ன ஒரு வயசு அறிந்து கொள்ளுங்கள், அப்பத்தான் ஒருவரும் அடையாளம் கொண்டு கொள்ள முடியாது.
வேறு பாதை கிடையாது உஷா. இங்க வர்ற ராஜாங்கத்து விஷயம், ராஜாவே வந்தாலும் சரி ஆண் பிள்ளை உள்ளே போகக்கூடாது. தப்பி விட்டார். தப்பி விட்டாளா? ஆமாம், காலி கோவிலுக்குள் புகுந்து விட்டார். அரசாங்க சட்டத்தில் நாமே மீறுவது பெரிய குற்றம். ரகசியமாகவா? இரவு வருவோம், திரும்ப. ராணி வருந்தாதே, உன்னை போல் வாழ்க்கை புயலில் மோதுண்டவள் தான் நானும். வாழ்நாளில் இன்பமிக்க பகுதிகளை இங்கேயே கழித்து விட்டேன். ஆனால் காளிக்கு செய்யும் தொண்டால்
அந்த கவலையை மாற்றிக்கொண்டேன். இதோ இவளும் அந்த துர்ஜீனின் கொடுமையால் தோண்டு போனவள்தான். இந்த அவளுக்கு விடுதலையே கிடையாதா? கலங்காதே, காலம் மாறும். அக்கிரமம் அழியாவரம் பெற்றதல்ல. காளி கண் திறப்பாள். இன்பமே தந்த பங்கிலி ஜீவனல்லவோ. கங்கை போன்ற வாழ்வினில கங்கை போன்ற வாழ்வினில காமதேவதாரதி போல் காணலானதோர் மணியை காத்து பாதை மேலிழந்தேன். காணலானதோர் மணியை காட்டு பாதை மேலிழந்தேன். இந்த இன்பமே தந்த பங்கிலி ஜீவனல்லவோ. கார்மழையால் கூடும் புகழ் காற்றில் பஞ்சானே. கார்மழையால் கூடும் புயல் காற்றில் பஞ்சானே. கருணாக காதகரால் கானவாணியை பிரிந்தேன். கருணாக காதகரால் கானவாணியை பிரிந்தேன். காணுவேனோ நான் புவி மேல், காணுவேனோ நான் புவி மேல் காதலிந்தேல் சாதலந்தே. காணுவேனோ நான் புவி மேல் காதலிந்தேல் சாதலந்தே. இன்பமே தந்த பைகடி ஜீவனல்லவோ. மாமா, காலிங்க வரவில்லையே. அவன் வந்தால் ஒரு புது ஆபத்து இருக்கிறது. என்ன மாமா அது? வா, பிறகு சொல்கிறேன். ஏதாவது நரிகள் ஓடி இருக்கும். வா. நேரம் இங்கெல்லாம் தேடுறது
அங்கேயே இருங்க, யாரையும் உள்ளே விடக்கூடாது. சரி, வெளிக்கிளம்பும் முழு மதிவும் சிரித்து முதலிப்போது நகரங்கள் கரிய நிறமா அந்திவானத்தின் அழகு வர்ணம் கண்ணில் இந்த பகுதிகள் என்னை தொடுங்கள், தொடங்கீர்களா? என்னை பிடிக்கவில்லையா உங்களுக்கு? பனியை தொடும் இன்பம் உன்னை தொடும் இன்பம் என்றோ கனியை சுவைத்தேனா உன் கண்ணத்தை சுவைத்தது இனிமேல் குறிஞ்சி நாட்டு மாளிகையில் குதிரை மொழி பேசும், குறு குறுவென விழிக்கும் இளவரசனோடு குலம். நல்ல கனவு. கனவாகாமல் இருக்க கிளி கொஞ்ச நாள் கூண்டிலேயும் அடைபட்டிருக்கும். வாய்ச்சலில் வீர வீரத்தை செய்கையும் காட்டுகிறேன் பார். பொரு ரவுத்ரா, கொஞ்சம் பேசத்தான் விடுவோமே. மிரளுகிற மான் என்ன உருமுகிற சிங்கமா? பேசம்மா பேசு. பெண்களை காம பதுமைகளாக நினைத்து விட்ட பைத்தியக்காரர்களே, நீங்கள் வீரராக இருந்தால் என்னிடம் ஒரு வாளை தந்து விட்டு பேசுங்கள். பறவையை கண்ணி வைத்து பிடிக்க வந்திருக்கிறோம், காயப்படுத்தி அல்ல. வஞ்சக வேலைக்கு வாக்குச்சாதயம் என்ற திரை. நினைத்து பாருங்கள், ஒரு பெண் அனாதையாய் நிற்கிற நேரத்தில் அக்கிரமமாக நடந்து கொள்வதுதான் மனித தர்மமா? நீங்களும் பெண்களோடு பிறந்திருப்பீர்களே, இது நீதியா சொல்லுங்கள்? கருத்துக்கு சிந்த காதலனுக்காக நாடு நகரம் மாட மாளிகை இத்தனையும் தியாகம் செய்ய துணிந்து நிற்கும் என் காதலுக்காவது மதிப்பு தரக்கூடாதா? சாஸ்திரம் படித்திருப்பீர்களே, சகல கலை கற்றிருப்பீர்களே, சட்ட புத்தகத்தையும் புரட்டியிருப்பீர்களே. சத்தியமாக சொல்லுங்கள், இது தர்மமா முறையா? அன்று அரண்மனையில் காளி வேஷம் போட்டால் இன்று கண்ணீரை காட்டி கெஞ்சுகிறாள் கள்ளி. கண்ணீர் பெண்களின் கடைசி ஆயுதம், ஆண்களை எதிர்க்கும் கேடயம். ராணி, அக்னியாஸ்திரத்தை வீசி பார்த்தாய், இப்பொழுது வருணாஸ்திரத்திற்கு வந்திருக்கிறாய். மோகனாஸ்திரத்தை வீசினால் அல்லாது இளவரசனை ஜெயிக்க முடியாது. என்ன விழிக்கிறாய்? காளியிடம் கருணை கேட்பால் அவள் எங்கள் ராஜாங்கத்து காளி. யாரும் எனக்கு கருணை காட்ட வேண்டியதில்லை, நான் தமிழச்சி, கண்ணகி மரபிலே வந்தவள். கற்பு என்னை காப்பாற்றும். காப்பாற்றும், அதைத்தான் பார்ப்போமே. விடுதலை. Thank you.
Thank you.
துணையாயிருந்து என் மகளையும் இழந்தேன்.
பகல் மானத்து கிடக்கவும் காரணமாயிருந்தேன். வா, அந்த வஞ்சகனின் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தி பழிக்கு பழி வாங்குவோம். என்னை ஏன் கேட்க வேண்டும்? நேர்மையான விசாரணைக்கு பிறகு நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய முடிவது. விசாரணை மகாராஜா, வெளிச்சத்தில் விளக்கு தேவையில்லை. இந்த வழக்குக்கு விசாரணையே தேவையில்லை. இருக்கலாம், ஆனால் சொந்த கண்களையே நம்ப முடியாத இந்த காலத்தில் அவசரப்பட்டு நீதியை அழித்து விடக்கூடாது. கண்டிப்பா மனசாட்சிக்கு விரோதம் என்று சொல். நீ கொலை செய்தது உண்மைதானே? உங்கள் மன ஆறுதலுக்காக நான் கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளவா மகாராஜா? நீதியின் முனை சாயாத பண்பு தங்களிடம் இருந்தால் தயவு செய்து ஆலோசியுங்கள். மகன் பிரிவு மனப்பதட்டத்தை அதிகப்படுத்தும். ஒரு கொலை மற்றொரு கொலைக்கு சாந்தி ஆகாது. இது குற்றவாளி கூண்டு, குருநகர் பீடம் அல்ல. இளவரசனை கொன்றது நீ, அதற்கு உன் ஆட்சேபம் நிறைய இருக்கிறது. ஆண்கள் நுழையக்கூடாத காளி கோயிலில் துர்ஜயனுக்கும் ரௌத்ரனுக்கும் அந்த நேரத்தில் அங்கு வேலை. பொய், சுத்த பொய். அரசே, இவனை கைது செய்த அத்தனை சிப்பாய்களையும் கேளுங்கள். காளி கோவிலில் என்னை பார்த்தவர் யாராவது இங்கு இருக்கிறார்களா? உயிர் பிழைப்பதற்காக ஒழுத்து போன வாதங்களை அள்ளி வீசுகிறான் உம்மத்தன். மன்னரின் நீதிமன்றத்தை அவ்வளவு மட்டமாக மதித்து விட்டான். மண்டூகம். நீதியை வரவழைத்து வழி தெரியாமல் உன் வரட்டு கூச்சலுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கும் இதற்கு பேர் நீதிமன்றமா? இங்கு வழங்கப்படுவதற்கு பேர் தான் நீதியா? என்ன, தெய்வ நீதி வேண்டும் என்கிறான் தகுதத்தக்காரன். இல்லை, மனித நீதி போதும் என்கிறேன். மன்னன் மகனை கொன்றதாக நான் நீதி தேவன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது மன்னன் அல்ல, இந்த மாநிலத்து மக்கள். ஆம் மகாராஜா, குற்றவாளியின் வாதம் பொருத்தமானதுதான். பொருத்தமானது. மன்னரையே ஒரு பிரஜை கொன்றுவிட்டு அந்த கொலை விசாரணைக்கு பிரஜைகளை தீர்ப்பு கூறுவது அதைவிட பொருத்தமானது. நன்றாக சொன்னேன். இல்லை, சட்டத்தை மீறியது உங்கள் மகன். இறந்து போன இளவரசனை பற்றி இங்கு பேச்சில்லை. அப்படினால் இந்த விசாரணையே தேவையில்லை. கேள்விக்கு பதில். உன் கேள்விக்கு நேரம் இல்லை. நேர்மை கேலியாக தோன்றுகிறது. உண்மை இருட்டில் இருப்பதால் அறிவு குருடாகிவிட்டதா? மகாராஜா கேளுங்கள், சபையோர்களை கேளுங்கள், 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 நன்றாக கேளுங்கள். என் காதலியை கைப்பற்ற துர்ஜீனும் ரௌத்ரனும் முயன்றார்கள். அதற்காக கள்ளரும் நடுங்கும் நள்ளிரவில் காளி கோயிலில் புகுந்தார்கள். நானும் தொடர்ந்தேன். அங்கே என் தோகை மயிலாளை இந்த துரோகிகள் தொற்றியிருத்தனர். நான் ஏழைதான். ஏழை என்றால் கிருதையும் இருக்காதா? பாவையர் வேட்டையாடு இந்த பாவைகள் மேல் பாய்ந்தேன். இந்த பயந்தாங்குள் எங்கேயோ பதுங்கிவிட்டான். பிறகு போர், வாட்போர், மற்போர் என்கிற ஒரு கட்டாரி எனக்கும் தெரியாமல் ரௌத்ரன் உயிரை குடித்து விட்டது. இந்த கொலையை பற்றி எனக்கு தெரிந்தது இதுதான். இதற்கெல்லாம் சாட்சியங்கள் கிடையாது. சாட்சி இல்லாத வாக்கு மூலம், சாரீரம் இல்லாத சங்கீதம் அம்பலத்திற்கு வர முடியாத அரசே. நானும் ரௌத்ரனும் காளிகோவனுக்குள் நுழைந்தோம். இது காண்டீபனின் வாதம். இவனை கைது செய்த அத்தனை சிப்பாய்களுக்கும் தெரியாமல் நான் எங்கே பதுங்கிவிட்டேன்? உண்மை அதுவல்ல. ராணி காளிகோவனில் இருந்திருக்கிறாள். காண்டீவன் அவளை சந்திக்க சென்றிருக்கிறான். கள்ளக்காதலின் காம வேட்கை அது. ரௌத்ரன் அதை கவனித்திருக்கிறார். ஆனால் அதற்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பீர்கள்? ஏன், இவனே ரௌத்ரனை காளிகோவனுக்கு இழுத்து சென்றிருந்தால், இவன் சூழ்ச்சியில் சிக்கி அந்த சுத்த வீரனை இவனே கொன்றிருந்தால்? நானே கொண்டிருந்தாலும் அது அநியாயம் அல்ல. இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்ததாக எண்ணுவேன். இறந்து போன இளவரசன் நாட்டு மக்களை காட்டு மிருகங்களைப் போல் நடத்தியது உங்களுக்கு தெரியாதா? இது அவன் ராஜ்யம், ஆண்டவனின் ராஜ்யமா இருக்கட்டுமே. அநீதி இதற்கு எந்த பிரதிக்கும் உரிமை உண்டு? எத்தனை இளம் பெண்களின் கற்பூங்கள் இளவரசன் லீலா வினோதங்களுக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கேட்ட எத்தனை ஏழை மக்களை ரத்தத்தை மிதக்க விட்டு போராட்டிற்கு சிறுத்தான் உங்கள் இளவரசன். அவனை விட்டு வைத்திருந்தால், அவன் பட்டத்துக்கு வந்திருந்தால், பெண்களின் கரங்களை செங்கோலாக்கிக் கொண்டு, அந்த புறத்தை சபாமண்டபமாக்கிக் கொண்டு, தரச சல்லாபங்களை சட்ட புத்தகமாக்கிக் கொண்டு பிரதிமன் மத நடனம் அல்லவா நடத்தியிருப்பான்? நல்ல ஆட்சியா நடைபெறும் இந்த நாட்டில் நாட்டு மக்கள் செய்த பாக்கியம் ரௌத்ரன் படுகொலை செய்யப்பட்டான். அப்படி சொல்.
இளவரசன் செய்தது அநீதி, அதை தடுக்க அவனை கொலை செய்தான். அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு யாருக்கு கிடைத்தது? வரட்டு வாதம் புரியும் வக்கரவர்த்திக்கார வஞ்சகம். நெஞ்சம் பதரும் செயலை புரிந்து விட்டு நேர்மை நீதி நியாயம் இவைகளை பேச வந்து விட்ட கொலைகாரம் பிறகு யாருக்கு கிடைத்தது? இவன் கட்டாரிக்கு கிடைத்தது. காண கிடைக்காத எங்கள் குலச்செல்வத்தை கொல்லும் பாக்கியம் இவன் கட்டாரிக்கு கிடைத்தது. இதோ இருக்கிறது அந்த கட்டாரி. காணாமற் போன என் கட்டாரி அல்லவா இது? உனக்கு எப்படி கிடைத்தது மகாராஜா? ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. நீயா? எனக்கு தெரியவில்லையா, இந்த அபாக்கியவதி தெரியவில்லையா சுவாமி? மகாராணிதான். மந்திரி அன்பானந்தரோடு புது வாழ்வு நடத்த போன புனித மகாராணி. சுவாமி சொல்லி கொண்டு விடுங்கள், அந்த வார்த்தையை மறுபடியும் கூறாதீர்கள். குழந்தையை காப்பாற்ற ஒரே இடத்திலும் கொடுமை பின்தொடர நான் பெற்ற வைரத்தில் ஒரு கிளையனிடம் ஒப்புவித்தேன். காளி கோயிலில் தண்ணீர் திட்டி கிடந்தவள் நான். இதோ குற்றவாளி கொண்டு நிற்பவர் இந்நாட்டு இளவரசன், நம்முடைய மகன். நான் இளவரசனா? என் தாயாரா? ஆம், என் மகன் தான். இதோ அம்மா. கலங்காத கண்ணே, இனி நமக்கு நல்ல காலம். மகனுக்கு ஒரு நீதி, மற்றவருக்கு ஒரு நீதி வழங்கும் மரபில் மன்னர் பிறக்கவில்லை. மந்திரி அன்பானந்தனோடு மகாராணி ஓடியதையும் அவர் மறக்கவில்லை. மகனா மகன், காமத்தால் கருத்திறந்து கள்ள நாயகனோடு ஓடிப்போனவள் காளி கோயில் இருந்தாராம். கதை அடக்கிறாள் கதை. இந்த உபச்சாரியை பாதாளத்திரையில் தள்ளுங்கள். இந்த வேதிக்கு உடந்தையாயிருந்த காளி கோயில் சட்டம் இன்றோடு ஒழியட்டும். இவனை கொண்டு போங்கள். இன்றைக்கே பலிவிடத்தில் இவன் தலை உழட்டும். பட்டத்து இளவரசரை கொண்ட இந்த பாவியின் பச்சை ரத்தம் பலிவிடத்தை நினைக்கட்டும். அம்மா, காளி கோயில் உள்ள வந்துட்டோம். ஆமா, அப்ப காந்தி இங்கதான வந்திருக்கணும். இங்கதான வந்திருக்கணும். காணுமே இடந்துரியா வந்து மாட்டிக்கிட்டமா? ஏ, அதுவும் தெரிஞ்ச வழி, அது வழியா போய் பாப்போம். என்ன கஷ்டமா போச்சு, ராணியும் காணல, இந்த காண்டிவனுக்கு ஒரு தூக்கு தள்ளுறையா? ஐயையோ, ஒண்ணும் புரியலையம்மா. மக்கு, எவ்வளவு நாயிடா, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வா. நான் ஒரு வழி சொல்றேன். அப்புறம் காப்பாத்துறது உன் சுறுசுறுப்புல தான் இருக்கு. சரி சரி, எங்கேயும் ஒழுங்குக்கோ.
இரு இரு. எப்படி கெட்டிக்காரமா? என்னடாது? நீ முன்னால போவா, நான் பின்னால வரேன். சரி. ஏய் வேகமா நடடா. ரவுத்ரன் உன்னுடைய மகனா? எவ்வளவு பெரிய அக்கிரமம்! அதை விட பெரிய அக்கிரமம் அன்பானந்தரை கொண்டு அரண்மனை தோட்டத்தில் புதைத்து விட்டு அரசின் மேலும் அபாண்டத்தை சுமத்தியது. என்ன? இதோ வரங்கள் அன்பானந்தர் எலும்பு கூடு. அந்த புனித மூர்த்தியை நான் தான் புதைத்தேன். துர்ஜயோட மோதிரம்! ஆமாம், அவசரத்தில் அதை கவனிக்காமல் புதைத்து விட்டோம். பயங்கர சூழ்ச்சிகள் எல்லாம் அந்த பாவியின் செல்வாக்கை பலப்படுத்துவதற்குத்தான். கடைசியாக சொல்வது, கடைசியாக சொல்வது யாரிடத்தில் சொல்வது? என் உயிரை குடிக்க துடித்து நிற்கும் சாவிடத்தில் சொல்வதா? என் கழுத்தை நிற்க காத்திருக்கும் இந்த கத்தியிடத்தில் சொல்வதா? அல்லது வழிந்தோடும் என் ரத்தத்தை கண்டு ரசிக்க வந்து நிற்கும் உன்னிடத்தில் சொல்வதா? யாரிடத்தில் சொன்னாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, என் இதய துடிப்புகள் கடைசி நேரத்திலாவது ஆவேசமாக துடித்து ஓயட்டும். என் கண்களிலே ஒருமுறை கனல் வீசி பிறகு அணைந்து போகட்டும். என் ரத்த ஓட்டம் சூடேறி கொதித்து பிறகு ஜில்லிட்டு போகட்டும். கொடுமை தாண்டவம் ஆடும் குறிஞ்சி நாடே, நீ என்னை கொள்வதோடு என் ரத்தத்தை உறிஞ்சி கொழுப்பதோடு நிற்கக்கூடாதா? ராணியின் வாழ்வியுமா வாட்ட வேண்டும்? என் ஆசை காதலை என்னிடமிருந்து பிரித்து என்னை பெற்றெடுத்த தாயாரை பாதாள சிறையில் பூட்டி என் நஞ்சை செதல் செதலாக பிளக்கிறாயே, பரவசப்படுகிறாயே! பரிதாபம் ஈகை இரக்கம் எள்ளளவும் இல்லையா உனக்கு? என்னை காதலித்தாள், எனக்கு வாழ்வளித்தாள், மாநிலம் சாய்ந்தாலும் என்னை மறவேன் என்றாள். பூக்காட்டை புறங்காணும் பூங்குழலாள் எங்கேயோ போய்விட்டாள். சாக்காட்டின் அடிவாரத்திலும் அவளை சந்திக்க முடியாத பாவியாகிவிட்டேன். அறிவு வந்த பருவம் முதல் என்னை பெற்ற அம்மா அப்பா யார் யார் என்று ஏங்கி தவித்தேன். ஆசை ஒளி வீசும் கண்களோடு மகனே என்று அழைத்த என் அன்னையின் அன்பு முகத்தை கூட நான் சரியாக பார்க்கவில்லை. அவ்வளவு அவசரமாக நான் சாக வேண்டுமா? போதும் நோப்பாரி, நடக்கட்டும்.
காண்டிவா 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 இளவரசனா காண்டிவா காரிங்கம்மா சுத்தமில்லாத அத்தனை பேருக்கும் இதுதான் முடிவு. ராணி சுவாமி, இவர்தான் ராணி மருதநாத் இளவரசன். இளவரசர் வளமலையும் குறிஞ்சி நாட்டு பெருமக்கள் வணக்கம். இம்மாநிலத்து மன்னன் அல்ல நான், மக்களின் தலைவன், மக்களின் தொண்டன். குறிஞ்சி நாட்டில் முடியாட்சி முடிவுற்றது. முடியாட்சி இனி பூத்து குலுங்கும், புதுவாழ்வு மலரும், புது கருத்து வளரும். எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்.